Papu. அவன் முன்னாடி இப்படி போனா எனக்கு நம்பிக்கையே இல்ல. அவன் சொன்னானே என்னை விட அழகா இருப்பான்னு சொன்னானே. பாப்பு நீ சொல்றது தப்பு. நான் ஒரு நல்ல ஐடியா சொல்லட்டுமா? நீ சொல்றத பார்த்தா அவன் ஆளு சாரில தான் வருவா, அவளுக்கு ஆப்போசிட்டா நீ ஸ்விமிங் சூட்ல போனினா சூப்பரா இருக்கும். ஸ்விமிங் சூட்ல போணுமா? ஸ்விமிங் சூட்ல நீ போக வேண்டிதானே? ஏற்கனவே ட்ரை பண்ணிட்ட, மூணு பேர் செத்து போயிட்டானு ஒருத்த கோமால போயிட்டா. உனக்கு ஒண்ணு ஆகலையா? ஐ எம் எ காம்ப்ளான் கேர்ள். நோ பக்க பக்கன்னு சிரிக்காம நல்ல ஐடியா வருதா சொல்லுங்கடி. நீங்க ஒரு செட்டை கட்டிட்டு வாங்க, அதுல இருந்து உன்னை பார்க்க ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. ஃபேன்ஸ் போன போட்ட வெளியில வந்து ஆட்டோகிராஃப் போட்டு கொடுமா? ஆட்டோகிராஃப் ஓகே. ஏய் அவர்லியா உன்ன உள்ள வர சொல்ற, அப்புறம் பூவை மிதிக்காம வரணும். கம் லுக், தட்ஸ் மை ஸ்வீட் ஹார்ட். கடவுளே, அவ என்ன விட அழகாவே இருக்க கூடாது. உனக்கு நூறு தேங்காய் உடைக்கிற. அந்த கண்ண பாரு, எவ்வளோ செக்ஸியா இருக்கா. அந்த ரெண்டு கண்ணையும் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனா கண்ணு தான் கூசுது, அவ்வளோ செக்ஸியா இருக்கா. கண்ணுன்னா அது, இது கண்ணா. அப்புறம் அந்த லிப்ஸ பாரு, ரோஸ் அடிக்கி வச்ச மாதிரி எவ்வளோ சாஃப்டா இருக்கு. அந்த லிப்ஸ அப்படியே பிடிச்சு இழுத்து கடிச்சா பா, அது லிப்ஸ்னா ஓ லிப்ஸ பாரு. எல்லா ஃபிகருங்களுக்கும் ஏதாவது ஒரு பார்ட்டு தான் அழகா இருக்கும், ஆனா என் ஃபிகருக்கு எல்லா பார்ட்டும் அழகுதான். வெயிட் வெயிட், அந்த முக்கியமான பார்ட் அப்படியே பிடிச்சு கிஸ் இல்ல கட்டி பிடிச்சு தூங்கணும். இவ்வளவு அழகான என் செல்லத்தை விட்டுட்டு உன் கண்ணு அழகா இருக்கு, லிப்ஸ் அழகா இருக்குன்னு எப்படி போய் சொல்ல முடியும்? ஏய் எப்படி இருக்கா என் அத்தை பொண்ணு? ரொம்ப கேவலமா இருக்கா.